வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்க இன்னைக்கு நாம் எதை பார்த்திங்க பேச போகிறோம் நல்லா படிக்கிறது எப்படி படிக்கிறத நல்லா நினைவில் வைத்துக் கொள்வது எப்படி ஒரு சூப்பரான மூணு டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்லி போகின்றேன் எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் நிறைய மாணவர்கள் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க நல்லா படிக்கிறது எப்படி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் படிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இந்த யூடியூப்லேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ என்னென்ன வேணாலும் பார்க்கலாம் ஆனால் நல்லா படிக்கிறது எப்படி வேகமாக படிப்பது எப்படி படித்ததை நினைவில் வச்சுக்கிறது எப்படி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் தேடுறீங்கல்ல மிகப்பெரிய விஷயம் அதற்கு என்னுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்களுங்க முதல் டிப்ஸு இது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு உங்களோட பெற்றோர்களுக்கு எனவே அவங்கள நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் ரெண்டாவது மூணாவது டிப்ஸு உங்களுக்கு முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு பெற்றோர்களும் பெரியவர்களும் டிவி பார்த்துட்ருக்காங்க வீட்டில் இருக்கிற பசங்க மட்டும் போய் படிக்கணும் ரூமில் போயிட்டு படிக்கணும் ஏன்னா அவங்களோட வேலை படிக்கிறது தான் இப்படி ஒரு சூழலில் அவங்களால் படிக்க முடியுமா பெற்றோர்களே நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜாலியாக பார்க்குறீங்க சிரிக்கிறீங்க கொண்டாடுறீங்க ஆனால் அவங்கள நீங்கள் வந்து படிக்க சொல்கிறீங்க நீ படிக்கணும் நீ படிச்சு தான் ஆகணும் உனக்கு இதில் தான் ஈடுபாடு இருக்கணும் நாங்களெலாம் டிவி பார்ப்போம் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம் நீ படி கஷ்டப்பட்டு படி புரியலனாலும் பரவாயில்ல படி இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும் நல்லா நீங்கள் யோசித்து பார்க்கணும் பொறுமையாக யோசிச்சு பாருங்க ஒரு மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சவாலாக இருக்கும் ஏற்கனவே அவங்க எவ்வளோ சவால்களை எதிர்கொள்கிறாங்க உடலில் ஏற்படும் மாற்றம் அது என்னென்னு புரிஞ்சுக்கொள்வதில் ஒரு ஆர்வம் அதுக்கப்புறம் புரியாத பாடத்தை படி படின்னு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சொல்கிறாங்க எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை அவங்க எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க எனவே நீங்க உங்களுக்கு உதவியா இருக்கணுங்க என்ன பண்ணலாம் அவங்க நல்லா படிக்கணும் அதற்கு ஒரு ஏதுவான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குங்களேன் அவங்க படிக்கிற வரைக்கும் அந்த டிவியை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல அதாவது வீட்டுக்கு வந்துட்டாலே இந்த டிவியும் ஃபோன் மட்டும் தான் என்டர்டெயின்மெண்டா அது உங்க மனசுல பதிஞ்சிருக்குல்ல அதை நீங்க மாற்ற முயற்சி பண்ணலாமே நீங்க எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டீங்க ஆனா உங்களோட பசங்க எல்லா வித மாற்றங்களையும் செய்ய வேண்டும் புரியாத பாடத்தை படிக்க வேண்டும் அப்படின்னா அது சாத்தியமா நிச்சயமா இல்லை எனவே நீங்க முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் நீங்க முதலில் உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நமக்கு படிப்பு பிடிக்கல படிப்பு புரியல இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கையாக செயல்பட்டோம் அப்படின்னா நம்மால படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படும்ல எனவே அந்த ஒரு மனநிலை அவங்க ஏற்படுவதற்கு நீங்க உதவியா இருக்கணுங்க சரிங்களா ரெண்டாவது டிப்ஸ் மாணவர்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் அனுப்புவீங்க படிக்க முடியல அப்படின்னு நான் உடனே ஒரு கேள்வி கேட்பேன் ஏன் படிக்க முடியல எனக்கு வந்து டிவி பார்க்கணுன்னு தோணுது ஃபோனை பார்க்கணுன்னு தோணுது படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லை ஒரு கவனம் இல்லை படிப்பு எனக்கு பிடிக்கவில்லை புரியவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் முதல்ல உங்களை நிறைய பேர் ஒரு தவறு பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது ஒரு பெரிய டார்கெட் நீங்கள் வச்சுக்கிறீங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன் வீட்டில் சாயங்காலம் ஃபுல்லாக படிக்க போகிறேன் காலையில் எழுந்து ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சுக்கிறீங்க அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியல ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க ஒரு வருத்தமாக ஃபீல் பண்ணுறீங்க திரும்பவும் பெரிய டார்கெட் வைக்கிறீங்க அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியல திரும்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க திரும்ப இந்த சைக்கிள் அப்படியே போய்கிட்டே இருக்கு ஒரு மாற்றம் ஏற்படலை என்ன பண்ணலாம் நல்லா கவனிக்கணும் என்ன பண்ணலாம் பெரிய டார்கெட் வேணாம் சின்ன டார்கெட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் படிப்பேன் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்களேன் ஐந்து ஆறு மணி நேரம் ஒரு அரமனசோட டிவி பார்க்கலாமா ஃபோன் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கவன சிதறலோட ஒரு அரமனசோட படித்து அதை மறக்கதற்கு பதிலாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் முழு கவனத்தோட முழு சிந்தனையோட அந்த பாடத்தை நீங்கள் படிக்க ட்ரை பண்ணலாம்ல முதல்ல நீங்கள் இதை ஆரம்பிங்க பதினைந்து நிமிடங்கள் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் மனம் மலைபாயம் டிஸ்ட்ராக்ஷன் வரும் டிவி பார்க்கலாமா ஃபோன் பார்க்கலாமா அப்படின்னு வரும் பட் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க பதினைந்து நிமிடங்கள் தானே முழு கவனத்தோடு நான் படிப்பேன் அப்படின்னு உங்கள் நீங்க நீங்கள் சொல்லிக்கோங்க பதினைந்து நிமிடங்கள் பெரிய டார்கெட்டாக இல்லை சின்ன டார்கெட் அதை வச்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிங்க பதினைந்து நிமிடங்கள் உங்களால் வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு முப்பது நிமிடங்கள் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒரு மணி நேரம் இப்படி தான் நீங்கள் போகணுமே தவிர பெரிய டார்கெட் வச்சுக்கிட்டு தொடர்ந்து தோல்வி அடைவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க பதினைந்து நிமிடங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சரிங்களா இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணும்போது இந்த அட்வான்டேஜ்னா ஃபோக்கஸ் ஒரு வேலையை கவனமாக செய்வதற்கு நீங்கள் கற்றுப்பீங்க அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையையும் உங்களுக்கு தருங்க சரிங்களா மூணாவது டிப்ஸ் ஃபோனு டிவி இது மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மனநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் உருவாக்கிக்கணும் அது வந்து சைக்கிளிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் இல்லை மியூசிக் ஒரு கிட்டார் வாசிக்கிறது இல்லை கீபோர்டு வாசிக்கிறது இது போல வேற ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேற ஏதாவது ஒரு ஹாபியை உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும் சரிங்களா அது ரொம்ப 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 முக்கியம் ஏனென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனையா அந்த டிவியும் ஃபோனும் தான் அதிலிருந்து வெளியில் வெளியில வருவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் படிப்பை தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களோட நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்களோட ஈடுபாடு அதிகரிக்க அதிகரிக்க படிப்பிலையும் உங்களோட கவனம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் நல்லா படிக்க முடியும் நல்லா படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியும் எப்பவுமே முழு கவனத்தோட படித்தீங்க அப்படின்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் பரீட்சையில சூப்பரா எழுதலாம் சரிங்களா எனவே இந்த மூணு டிப்ஸ் ஒண்ணு உங்களோட பேரண்ட்ஸ்க்கு மீதி ரெண்டு உங்களுக்கு இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க உங்களால சூப்பரா படிக்க முடியும் அருமையா பரீட்சையில எழுத முடியும் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் முழு கவனத்துடன் படிக்கின்றேன் நான் முழு கவனத்துடன் படிக்கின்றேன் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதை பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் நன்றாக படிப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்